வணக்கம். பேரன்பு உண்டு வரல வரல பேரன்பு உண்டு பேரன்பு கொண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் என்பதையே மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு புனிதமான அமைப்பு என்பதை தாண்டி அது அதிக லாபம் ஈட்டும் தொழிலாக இந்த கட்சிகள் மாற்றி நிறுத்தியிருக்கிறது. அது என் உடன் பிறந்தார்கள், என் உறவுகள் அறியாததல்ல. தலைநகர் தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையில் நாம் நிற்கிறோம். தலைநகரில் ஒரு அடிப்படை கட்டமைப்பை 50 ஆண்டுகளாக ஆண்டு இந்த திமுக அதிமுக உருவாக்கி இருக்கிறதா, இது 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 நம்ம எழுப்பி பார்க்க வேண்டிய கேள்வி. இன்னும் இந்த 50 ஆண்டுகளில் இன்னும் மின்தடை ஏற்படுது. சில நேரங்களில் காலையில் 5 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின்சாரம் துண்டிக்கப்படுது. அது கேட்டால் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்கன்றாங்க. இது என்னன்னு எனக்கு விளங்கலை. மழை நீர் கழிவு நீர் வழிந்தோட இப்ப இந்த சாலி கிராமத்தை எடுத்துக்கிறோம், இங்க ஏதாவது காவா இருக்கா? மழை நீர் கழிவு நீர் வழிந்தோட. ஆனால் ஒவ்வொரு முறையும் மாநகர மேயராக இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது, அல்லது உள்ளாட்சி தேர்தல் நடந்து இவர்கள் மாநகர தந்தையாக வந்தபோது, 10,000 கோடி வரைக்கும் இந்த அடிப்படை கட்டமைப்புக்கு இந்த இந்த கழிவு நீர் மழை நீர் வழிந்தோட காவாய் அமைக்கிற திட்டம், இதற்காக 10,000 கோடிகளை ஒதுக்கியிருக்கிறார். அதில் என்ன குறிப்பாக நம்ம கவனிக்கணும்னா, 10,000 கோடி ஒதுக்கீடு ஒதுக்குகிறோம், ஒதுக்கீடு. ஆனால் எந்த வேலையும் நடக்காது. நம்ம என்ன, நீங்கள் ஒதுக்கினீங்க ஒன்று நடக்கலை, என் இன்னொரு தடவை படிங்க, 10,000 கோடி ஒதுக்கீடு. அதான் ஒதுக்கீடுன்னு தானே போட்டிருக்கோம், நிதி அளிக்கிறோம்னு நாங்கள் சொல்லலையே. ஒதுக்குறோம் சொன்னா ஒதுக்கிட்டோம். அதான் இவங்க தொடர்ச்சியா பண்ணிக்கொண்டிருக்கிறது. சென்னையில் ஒவ்வொரு ஆண்டும் பெரும் மழை வெள்ளத்தில் நாம் சிக்கி தவிக்கிறோம். அப்ப மழை நீர் வழிந்தோட கால்வாய்களை காவாய்களை இவங்க உருவாக்கல. ஆனால் இது தலைநகர். 60 நூற்றாண்டு காலமாக ஆட்சி செய்த அந்த கட்சிகள் தடையற்ற மின்சாரம் தர வக்கு இல்லை. பிற மாநிலங்களில் தனியார் முதலாளிகளிடத்தில் மின்சாரத்தை வாங்குகிறார்களே ஒழிய உற்பத்தியில் முதலீடு செய்யவே இல்லை, இதுவரை செய்யலை. இப்போ எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில், நானும் எங்கள் அண்ணனும் ஒரே ஊர் ராமநாதபுரம், எங்கள் ஊர் கமுதியில் அதானி வந்து 5000 ஏக்கரில் மின்பூங்கா அமைச்சிருக்காரு. சூரிய ஒளியில் மின் உற்பத்தி செய்கிற பூங்கா அமைச்சிருக்காரு. அதுக்கு 20 கிராமங்களை அம்மையார் ஜெயலலிதா காலி பண்ணி கொடுத்துட்டாங்க. 5000 ஏக்கரை பறிச்சு எடுத்துல பறிச்சு கொடுத்துட்டாங்க.
இப்ப தனியார் முதலாளிகள் வந்து உற்பத்தி செய்து நமக்கு விநியோகம் செய்யற அளவுக்கு இது அனுமதிச்சது யாரு? 4000 கோடி தான் அவர் முதலீடு செஞ்சிருக்காரு. 4000 கோடி தமிழ்நாட்டு அரசிட்ட இல்லையா? இல்ல முதலீடு செய்ய முடியாதா? ஒவ்வொரு அமைச்சர்கள் அவங்க வீட்டுல எத்தனை ஆயிரம் கோடிகள் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இவர்கள் அடிச்சு வச்ச கொள்ளை அதை பறிச்சாலே தமிழ்நாடு அரசுக்கு 6 லட்சம் கோடி கடன் இருக்கு. அதை கட்டிட்டு 50 ஆண்டுகளுக்கு வரி இல்லாத பட்ஜெட் போட முடியும். அவ்வளவு பணம் இருக்கு இந்த இதுவரை ஆண்ட அமைச்சர்கள்ட்ட. இதுல என்ன கொடுமைனா, மின்சாரத்தை வாங்குவதில் முதலீடு செய்கிற என் அரசு ஏன் அது உற்பத்தியில் முதலீடு செய்ய மாட்டேங்குது? உற்பத்தியில் முதலீடு செய்வது என்பது நிரந்தர தீர்வாயிருது. ஆனால் வாங்குறதில் முதலீடு செய்வது என்பது தங்களுக்கு லாபமாயிருது. ஒரு அலகு மின்சாரம், அதாவது ஒரு யூனிட் மின்சாரம் வாங்கும் போது 50 காசு எடுத்துக்கிட்டா கூட 1000 கோடி உங்களுக்கு வருது கமிஷனா. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிர்வாக முறை தான் இவங்க கிட்ட இருக்கு. இப்ப மே மாசம் வந்துருச்சு, இனி தொடர்ச்சியா நீங்க பாருங்க. ஏப்ரல் மேல அதிகப்படியான மின்தட்டு, குடிநீர் தட்டுப்பாடு இதெல்லாம் வந்துடும். ஏப்ரல் 6 வரைக்கும் சமாளிப்பாங்க. ஆனாலும் நான் என்னுடைய தொகுதியில் திருவற்றியூரில் வந்து வஉசி நகரில் போகும்போது சில அம்மாக்கள் ஓடி வந்து தெருவே இருண்டு கிடக்கு என்னமான்னு கேட்டேன். 10 மணி நேரமாக மின்சாரம் இல்லைப்பாங்கிறாங்க. ஆனால் ஆட்சியில் இருக்கிறவங்க வெற்றி நடை போடும் தமிழகமேன்னு ஒரு பாட்டை போடுறாங்க. வர்றவர் ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாருங்கிறாரு. என்ன, அவங்க ஆட்சியில் தான் 18 மணி நேரம் இருட்டில் இருந்தோம். அப்போது எது ஒன்றையுமே மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கிற தலைவர்கள் ஆட்சியாளர்கள் இங்க வரவே இல்லை. அதுக்கு உங்கள்கிட்ட அறிவார்ந்த என் தமிழ் சமூக சொந்தங்கள்கிட்ட, என் அன்பு மக்கள்கிட்ட நான் பேச கடமைப்பட்டேன். ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவைங்கிறாங்க. 6 மரங்கள் சென்னைக்குள்ள எத்தனை லட்சம் கார்கள் ஓடுது, எவ்வளவு மரங்கள் இருக்குதுன்னு நீங்க பாருங்க. ஆனால் ஒரு மனிதனுக்கு சராசரி 422 மரங்கள் வேண்டும் என்று ஆய்வறிக்கை சொல்லுது. நமக்கு 28 மரங்கள் இருக்குன்னு சொல்லுது, அரசு சொல்லுது. ஆனால் 28 மரங்கள் ஒரு மனிதனுக்கு நமக்கு இருக்குமாங்கிறது தெரியல. ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் 1/3 காடுகள் இருக்கணும். 33 விழுக்காடு காடுகள் இருக்கணும் ஒரு நாட்டின் நிலப்பரப்பில். நமக்கு அவ்வளவு காடுகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு பார்க்கணும். அப்போ இந்த ஆட்சியாளர்கள் ஏன் அதை நோக்கிய பயணத்தையே எடுக்கல? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிளீன் இந்தியா இருக்கே ஒழிய, ஏன் ஒரு கிரீன் இந்தியா அப்படிங்கிற ஒன்று ஒரு திட்டம் இல்லை? ஏன் இல்லை? புவி வெப்பமாகுதுன்னு தெரியுது, புவி வெப்பமாகதை தடுக்கணும்னு தெரியுது. அதுக்கு இருக்கிற ஒரே வழி மரம் நட்டு வளர்ப்பது தான் தெரியுது. ஆனால் அதை நோக்கி நகரவே இல்லை. அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இந்த மக்களை ஏமாற்றி அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிற எண்ணம் இவர்களுக்கு இருக்குதே ஒழிய, இந்த மக்களை ஆளணுங்கிற எண்ணம் இருக்கே ஒழிய, எல்லோரையும் போல இந்த மக்கள் வாழணுங்கிற எண்ணம் இவர்களுக்கு அறவே கிடையாது. அப்போ அந்த இடத்துல தான் உங்கள் பிள்ளைகள் ஒரு மாற்று சிந்தனையை முன்வைக்கிறோம். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்று முன்வைக்கிறோம். இப்போ இந்த சாலையே, இப்போ நீங்கள் சிங்கப்பூர் மாதிரி ஒரு சின்ன நாட்டுக்கு போனீங்கன்னா சாலையை இப்படி வடிவமைக்கிறாங்க. நடுவால் மேடு, அப்படி ஒரு சொட்டு தண்ணீர் மழை நீர் விழுந்தாலும், எவ்வளவு அடர்த்தியான மழை பெய்தாலும் நீங்கள் வாகனத்தை செலுத்தி கொண்டே போகலாம், மழை நீர் தேங்காது சாலையில். ஏன்னா இப்படி இது பண்ணி இந்த ரெண்டு பக்கம் கால்வாய் வச்சு இதில் போய் தண்ணீர் தேங்கி அப்படியே ஓடிடும். எந்த இடத்துல தேக்கணுமோ அந்த இடத்த கொண்டு போயிடுறாங்க. ஏன் அப்படி ஒரு கட்டமைப்பை இத்தனை ஆண்டுகளாக இந்த கட்சிகள் திமுக செய்யலை? ஏன் செய்யலை? நோக்கமில்லை. மக்களின் நலனை குறித்த அக்கறை இல்லை, அது அதை பற்றி கவலையும் இல்லை. அதை இப்போ அறிவார்ந்த எனது சொந்தங்கள்கிட்ட நான் கேட்குறேன். ஒரு நாட்டினுடைய வளத்திலேயே ஆகச்சிறந்த வளம் என்பது அறிவு வளம் தான், கல்வி வளம். அந்த கல்வியை வியாபாரமாக்கியது யார்?
மிகச்சிறந்த சந்தை பொருளாக்கியது யார்? ஒரு விற்பனை பண்டமாக ஆக்கியது யார்? தனியார் முதலாளிகளின் லாபம் குளிக்கும் பெரும் லாபம் ஈட்டும் தொழிலாக மாற்றியது யார்? அரசு பள்ளி கல்லூரியில் கல்வியின் தரம் மிக குறைவாக இழிவாக போனதற்கு காரணம் யார்? அரசு பள்ளி கல்லூரியில் படிக்க மாணவர்கள் வராமல் போனதற்கு காரணம் யார்? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசு நடத்துகிற ஒரு நிறுவனம் அது தோல்வியடைந்து தனி ஒரு முதலாளி நடத்துவதை தரமாக இருக்கிறது என்றால் ஒரு தனி ஒரு முதலாளியிடம் அரசு தோற்று போகிறதா என்கிற கேள்வியை நாம் எழுப்பி பார்க்கணும். உலகில் எல்லா நாடுகளிலும் அரசு நடத்துகிற எல்லாமே சிறப்பா இருக்கு. மருத்துவமோ கல்வியோ போக்குவரத்தோ எல்லாமே சிறப்பா இருக்கு. ஆனால் என் நாட்டில் எல்லாமே கேவலமா இருக்குது என்றால் அது காரணம் என்ன? காரணம் என்ன? இப்ப மருத்துவமனை இருக்குது, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியல, ஏன் அரசு மருத்துவமனையில படுக்கல? எம்ஜிஆருக்கு முடியல, ஏன் அரசு மருத்துவமனையில படுக்கல? எதுக்கு அப்பலோல படுத்தார்? ஐயா கருணாநிதிக்கு முடியல, எதுக்கு எம் ஜி ராமச்சந்திரா காவேரியில போய் படுத்து மருத்துவம் செஞ்சார்? ஏன் அரசு மருத்துவமனையில படுக்கல? தரமா இல்ல, ஏன் தரமா இல்ல? அரை நூற்றாண்டுகளாக என்னது தரமற்றவர்கள் கையிலேயே நம்ம அதிகாரத்தை அரை நூற்றாண்டுகளாக கொடுத்து விட்டதுனால இவையெல்லாம் தரம் இல்லாம இருக்கு. உலக நாடுகள்ல நீங்க எடுத்துக்கிறீங்க, சென்னையில பாதிதான் இருக்கும் சிங்கப்பூர், சென்னையில பாதிதான் இருக்கும். அந்த நாட்டை முழுக்க சுத்தி வர 45 நிமிடங்கள் தான் தேவைப்படுது. அந்த நாட்டையே சுத்தி வர அது கல்வியின் தரத்துல உலகத்தில் 3வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல தென்கொரியா இருக்குது, 2வது இடத்துல ஜப்பான் இருக்குது, 3வது இடத்தில் சிங்கப்பூர் இருக்கு. ஒரு சின்ன நாடு. ஏன் என் நாடு இவ்வளவு பெரிய வல்லாதிக்கம், இவ்வளவு பெரிய துணைக்கண்டம் ஏன் எந்த இடத்துலயும் இல்ல? ஏன் இல்ல? அதை கல்வி என்பது உங்களுக்கு மானுட உரிமை, அறிவு என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்க தவறிவிட்ட அரசுகள். மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம் என்பது மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை, அதை தர வேண்டியது அரசின் கடமை, அதை செய்யல. ஆனால் 1000 கோடி மருத்துவத்திற்கென்று நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்குறாங்க, மருத்துவம் அப்படின்னு ஒதுக்குறாங்க. ஆனால் தரமாக இருக்கா? அது மேம்படுதா? அரசு மருத்துவமனைக்கு போனால் உயிர் பிழைத்து வருவோம்ங்கிற நம்பிக்கை என் மக்களுக்கு தரப்பட்டிருக்கா? அரசு பள்ளி கல்லூரியில் படித்தால் நாம் வெற்றியடையலாம் என்ற நம்பிக்கை, நாம் வந்து சிறந்த கல்வியை பெறலாம் என்ற நம்பிக்கை என் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. அப்போ அடிப்படையவே தகர்த்து வேற கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை நமக்கு உருவாகி இருக்குது. அதனால தான் உங்கள் பிள்ளைகள் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த அரசியலை முன்னெடுக்கிறோம். நாங்கள் வரும்போது, உங்கள் பிள்ளைகள் அதிகாரத்துக்கு வரும்போது, நான் மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், வாஷிங் மிஷின் இலவசம் எல்லாம் கிடையாது. ஆக சிறந்த கல்வி, உலகத்தின் தலை சிறந்த நாடு தென்கொரியாவை தாண்டிய கல்வியின் தரம் இங்கே சரியாக சமமாக தரமாக கல்வி இலவசம், உயிர் காக்கும் மருத்துவம் சரியாக சமமாக தரமாக இலவசம். நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க வைப்பதுதான் ஆகப்பெரிய ஜனநாயகம், அதை கொடுப்பது. தூய குடிநீர் இலவசம், தண்ணீர் வந்து உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்குது, அது விற்பனைக்கு கிடையாது. இப்ப தண்ணீரை ஒரு மனித தேவை மட்டும்தானா என்பதை அறிவார்ந்த என் சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். தண்ணீர் மனிதனுக்கு மட்டுமானதா? இந்த மரத்துக்கு இல்லையா? இந்த மரத்துக்கு இல்லையா? இந்த குருவிக்கு இல்லையா? கொக்குக்கு இல்லையான்னு கேட்டீங்கன்னா, உலக உயிர்களின் உயிர் தேவையாக தண்ணீர் இருக்கிறது. அதை ஒரு சந்தை பொருளாக மாற்றியது என்பது மாபெரும் கொடுமை. அப்ப அந்த இடத்துல நாம் எல்லாவற்றையும் மாற்றி இந்த பூமியை இன்னொரு தலைமுறை வாழ்வதற்கு வாய்ப்பான பூமியாக வைத்துவிட்டு போக வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டது. வெறும் அற்ப மனிதனுக்கு மட்டும் வந்து நான் மாசம் 1000 ரூபாய் தர்றேன், நான் வந்து 1100 தர்றேன், நான் வாஷிங் மிஷின் தர்றேன், மிக்சி தர்றேன் என்று சொல்லி வாக்கை பறித்து அதிகாரத்துக்கு வருவது அல்ல அரசியல். அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமானது. அதை புரிந்து கொண்டு அறிவார்ந்த எனது உடன்பிறந்தார்கள், எனது பெற்றோர்கள், 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருது, ஆனால் மாறுதல் வருதா?
திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, மாற்றம் வந்திருக்கா, முன்னேற்றம் வந்திருக்கா, வாழ்வில் ஏற்றம் வந்திருக்கா, வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குதா? மறுபடியும் இலவசத்துக்கு கையேந்திர இழிவான நிலையில் தான் இன்னும் நம்ம இனக்கூட்டம் நம் மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதை மாற்றுவதற்கு என்ன வழி? அப்ப அது அதைத்தான் திரும்ப திரும்ப உங்கள் பிள்ளைகள் சொல்றோம். மாற்றம் என்பது ஒரு சொல் அல்ல, செயல் என்கிறோம். அதிமுகவை வீழ்த்தி திமுகவை ஆட்சியில் அமர வைப்பதல்ல மாற்றம், திமுகவை வீழ்த்தி ஆட்சியில அதிமுகவை அமர வைப்பதல்ல மாற்றம். அது ஏமாற்றம். இங்க ஆள் மாறுவார்கள், ஆட்சி மாறும், அமைப்பு மாறுமா, நிர்வாக முறை மாறுமா? மாறாது. அப்போ பகத்சிங் சொல்வது போல வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமனிதாக புதிய சமூகத்தை படைப்பதுதான் புரட்சி என்கிறான். அப்படி ஊழல் தெரிகிறது, லஞ்சம் வாங்குகிறார்கள் தெரிகிறது, மணல் கொள்ளை போகிறது தெரிகிறது, கல்வி கொள்ளையாகிவிட்டது, மருத்துவம் கொள்ளையாகிவிட்டது, மணல் மலை களவு போய் கொண்டிருக்கிறது, எல்லாமே தெரிந்து கொண்டிருக்குது. நீர் உறிஞ்சி விற்கப்படுகிறது, நீர் களவு போகிறது தெரியுது. ஆனால் இந்த வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை நாம் சகித்து கொண்டு வாழ்கிறோம். அதை மாற்றுவதற்கு என்ன வழி? ஏனால் அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்வன் அடிமையாகிறான். நாம் சகித்து சகித்து அடிமை மனநிலைக்கு தள்ளப்பட்டோம். அப்ப இந்த இடத்திலிருந்து மாற்றத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. அதனால இந்த தேர்தலையாவது என் சொந்தங்கள் மாறுதலுக்கான தேர்தலாக பார்க்க வேண்டும் என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களினுடைய வேண்டுகோள். திமுக விட்டால் வேற கட்சி இல்லை, அதிமுக தான் இருக்கு. அதிமுக விட்டால் வேற கட்சி இல்லை, திமுக விடுங்க, ரெண்டையும் விடுங்க. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோம், ஆக சிறந்த கோட்பாடோடு நாங்கள் இருக்கோம். திரும்ப திரும்ப இந்த உதயசூரியன் கெட்டல, அதை விட்டால் கட்சி இல்லை, அதை விடுங்க. முதல்ல எதில் ஒன்றும் புதிதை விரும்புகிறீர்கள்? ஒரு செல்போன் வந்தால் புதுசாக ஒரு மாடல் வந்திருக்கான்னு கேட்குறீங்க, ஒரு கார் வந்தால் புதுசாக ஒரு மாடல் வந்திருக்கான்னு கேட்குறீங்க, போய் வாங்குறீங்க. ஒரு சட்டையில் புதுமையை விரும்புகிறீங்க, வேட்டியில் புதுமையை விரும்புகிறீங்க, எல்லாவற்றிலும் புதிதை விரும்புகிற நீங்கள் அரசியலில் கோட்பாடுகளில் கொள்கைகளில் ஏன் புதுமையை விரும்புறதில்லை? ஒரு கேள்வி எழுப்புங்க. 50 ஆண்டுகளாக செய்யாத நல்லதை இந்த 2 கட்சிகளும் அடுத்து வருகிற 5 ஆண்டுகளில் செய்து விடுவார்கள் என்று எப்படி உங்களால் நம்ப முடியுது? எப்படி நம்ப முடியுது? அதனால்தான் அதை கைவிடுங்கிறோம். திமுக ஆட்சியில் வாழ்ந்துட்டீங்களே, அதிமுக ஆட்சியிலையும் வாழ்ந்துட்டீங்களே, ஒரே ஒருமுறை உங்கள் பிள்ளைகள் எங்கள் ஆட்சியில் வாழ்ந்து பாருங்களே. பூமியின் சொர்க்கமாக, உலகத்தின் தலை சிறந்த நாடாக தமிழ்நாடு மாறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. கேரளாவில் பினராயி விஜயன் வந்த பிறகு 35 விழுக்காடு அரசு பள்ளிக்கு போகிற மாணவர்களின் எண்ணிக்கை கூடியிருக்கு. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்த பிறகு நட்சத்திர விடுதி போல பள்ளிக்கூடங்களை மாற்றி கல்வியின் தரத்தை உயர்த்தியவர்கள் தான் மக்கள் மறுபடியும் அவரை தேர்வு செஞ்சுருக்காங்க. அப்படி ஒரு வாய்ப்பை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு கொடுங்க. ஒரு முறை எங்களுடைய விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி பாருங்கள். இந்த விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுகிற எங்கள் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். ஒரு முறை மாற்றம் என்றும் மாற்றம் என்றும் மாற்றம் என்றும் என்று பேசிக்கொண்டிருக்கிறதுல மாற்றம் இல்லை, செயல்படுத்தணும். சுத்தம் சுதந்திரம் என்று சோத்தில் எழுதி வச்சு பயனில்லை, இறங்கி கூட்டணும், யாராவது கூட்டணும். அப்போ அதற்கு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள், அதான் சரியானது. அதனால தான் நாங்கள் புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோங்கிறோம். புதிய தேசம் என்ன? பசி பஞ்சம், ஊழல் லஞ்சம், கொலை கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மதுமத போதை, இது ஏது மற்ற ஒரு தூய தேசம். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. வீடுகளே இல்லை என்ற குடிகள் இல்லை, எல்லோருக்கும் வீடு, பயனுக்கு சரியான பாதை, தடையற்ற மின்சாரம், தூய குடிநீர், படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, எல்லாவற்றிலும் மாறுதல். உலக அரசியல், உலக புரட்சியாளர்களின் வரலாறு, உலக நாடுகளின் நிர்வாகம், எல்லாவற்றையும் வாசித்து நேசித்து நிற்கிற இந்த தலைமுறை பிள்ளைகள் எங்களுக்கு கையளியுங்கள். இந்த நாட்டை நிர்வகிக்கிற பொறுப்பை திரும்ப திரும்ப இது வந்து நாங்கள் கேட்பது அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாக்கை இல்லை. எங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை எங்கள் தம்பி தங்கைகளுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் இவ்வளவு தவிப்படும் துவிப்படும் நாங்கள் போராடுறோம். எங்களுக்கு என்ன பின்புலம் இருக்குது?
நாங்க எங்க அப்பா பெரிய அரசியல் தலைவர் அவர் இறந்த பிறகு நாங்க முடிசூட்டி வந்தோமா வாரிசா இல்ல பலாயிரம் கோடி சொத்து பதுக்கி ஒதுக்கி வச்சு அதை பாதுகாக்க அரசியலுக்கு வந்தோமா இல்ல எங்களுக்கு ஊடகம் இருக்கா தொலைக்காட்சி இல்லாத ஒரே அரசியல் கட்சி நாங்க தான் ஏதாவது இருக்கா இல்ல ஆனால் நிக்கிற வீதியிலேயே உங்களை பேரன்பு ஒன்று நேசிக்கிறோம் அதனால நிக்கிறோம் எப்படியாவது மாற்றணும் நினைக்கிறோம் அதுக்காக போராடுறோம் அதை கற்றறிந்தவர்கள் அரசியல் ஆர்வலர்கள் நீங்க தான் இதை ஆழ்ந்து கவனித்து தெரிந்து ஓ இது ஒரு இது புரட்சிகர நகர்வு இதை ஆதரிக்கணும்னு நீங்க நினைக்கணும் திரும்ப திரும்ப அந்த கட்சிகளை ஆதரிச்சு வாக்கு செலுத்துவது என்பது மாற்றாக இருக்காத பெரிய ஏமாற்றாக ஆகிவிடும் எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் இந்த தேர்தலில் விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி விருகம்பாக்கம் தொகுதியிலே எங்கள் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் திமுக வெற்றி ஒரு நிகழ்வு நின்றிருக்கிறார்கள் வென்றிருக்கிறார் அதிமுக வெற்றி பெறுவது ஒரு நிகழ்வு ஆனால் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வெற்றி பெறும் என்பது வரலாற்றில் பெரும் புரட்சி எந்த பின்பலமும் இல்லாது வாக்குக்கு காசு கொடுக்காது ஆடம்பரம் இல்லாது எளிய மக்கள் தங்கள் கருத்தியல் புரட்சியால் வென்று விட்டார்கள் என்கிற ஒரு சரித்திர பதிவு வரும் அதற்காக வேணும் நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி நாளை அதை சொல்லும் எங்கள் இனக்கு ஒன்றுதான் எங்கள் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாகவும் நாம் தமிழர் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ